ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.6 சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம். ட்ரா எ ரைட் ட்ரையாங்கிள் ஹூஸ் ஹைபோடனஸ் இஸ் 10 சென்டிமீட்டர் அண்ட் ஒன் ஆஃப் த லெக்ஸ் இஸ் 8 சென்டிமீட்டர். அதாவது நம்மள்கிட்ட ரைட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளோட நேம் கொடுக்கவே இல்லை, அதனால் நம்மளாட்டே ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கணும். தென் ரைட் ட்ரையாங்கிளாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு 90 டிகிரியாக இருக்கும். அப்போ நான் இங்கே ஏ ஆங்கிளுக்கு 90 டிகிரின்னு கொடுத்துருக்கேன். தென் ஹைபோடனஸ் இஸ் 10 சென்டிமீட்டர். அதாவது ஹைபோடனஸ்னால் என்னென்னா எங்கே நம்மளுக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதோ அதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடு, சரிங்களா? அப்போ இங்கே ஏ ஆங்கிள் எனக்கு 90 டிகிரி, இதோட ஆப்போசிட்டில் என்னது இருக்குது எனக்கு பிசி, இந்த சைடு இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்னென்னா 10 சென்டிமீட்டர். அப்புறவு ஒன் ஆஃப் த லெக்ஸ் இஸ் 8 சென்டிமீட்டர். அதாவது இப்போ பேலன்ஸ் இனிமேல் இந்த சைடும் இருக்குது, சரிங்களா? இந்த ரெண்டுக்கு நீங்கள் எதுக்கு வேணாலும் 8 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து பேஸ் லைனுக்கு கொடுத்துக்கிட்டேன். நம்ம ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஸ் லைனை தான் டிரா பண்ணுவோம், அதனால பேஸ் லைனுக்கு நான் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கிட்டேன். தென் லொகேட் இட்ஸ் இன்சென்டர் அண்ட் ஆல்சோ டிரா த இன் சர்க்கிள். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இன்சென்டரை லொகேட் பண்ணணும், தென் இன் சர்க்கிள் நம்ம டிரா பண்ணணும். இன் சர்க்கிள்னா தெரியும் இல்லையா, இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளேயே நம்ம ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் டிரா பண்ணிடலாம். ஏபி நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க, கரெக்டாக 0 ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க, அதே மாதிரி 8 ஒரு பாயிண்ட் வைங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் எனக்கு ஏ, இது எனக்கு பி, நம்மளுக்கு இது 8 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிருங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. இனி ஆங்கிள் ஏ எனக்கு 90 டிகிரி, அப்போ ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக ஏ பாயிண்டில் வைங்க. இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக தான் போகுது, அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? நம்மளுக்கு இங்கே 90 டிகிரி. அப்போது 90 டிகிரிக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஏ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒரு ஆரோ, நம்மளுக்கு ஏ ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, தென் பி பாயிண்டில் இருந்து 10 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, காம்போஸோட நீடில் கரெக்டாக 0 வைங்க, தென் பென்சிலை கரெக்டாக 10 வைங்க, சரிங்களா? நான் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பி பாயிண்டில் வச்சு இந்த லைனை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு, சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த லைனை இந்த ஆர்க் கட் பண்ணும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும், இதுதான் நம்மளுக்கு சி பாயிண்ட். இனிமேல் சியையும் பிஐயும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். இதில் பிசி நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர், அதையும் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி இன்சென்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ரெண்டு ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டாக ட்ரா பண்ணணும், சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு பிக்கு ட்ரா பண்ணுறேன். அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னா, கரெக்டாக காம்பஸோட நீடில் பி பாயிண்டில் வைங்க. இப்போ நீங்களாகவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க, சரிங்களா? உங்கள் விருப்பம் தான், நீங்களாகவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பிசி இந்த சைடில் ஒரு ஆர்க், அதே மாதிரி ஏபி இந்த சைட்லேயும் ஒரு ஆர்க், சரிங்களா? இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் ஏபி இந்த சைடில் இந்த ஆர்க் கட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும், அந்த பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க், சரிங்களா? தென் அதே மாதிரி தான் இந்த லைனை இந்த ஆர்க் கட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும், அந்த பாயிண்டில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே கட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும், அந்த பாயிண்ட்டை பி பாயிண்ட்டை கூட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பி ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டர் கிடச்சிடும். ஓகே, இங்கே ஒரு ஆரோ, ஓகேங்களா? இனி ஏ ஆங்கிளுக்கு ட்ரா பண்ணுறேன், நீங்கள் வேணால் சீக்கு கூட ட்ரா பண்ணலாம். ஏதாவது ரெண்டு ஆங்கிளுக்கு கண்டிப்பாக ஆங்கிள் பைசெக்டர் ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஓகே, காம்பஸோட நீடில் கரெக்டாக ஏ பாயிண்ட்டில் வைக்கிறேன். இப்போ நீங்களாகவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க, சரிங்களா? ஓகே, இப்போ ஏபி இந்த சைடில் ஒரு ஆர்க், அதே மாதிரி ஏசி இந்த சைடில் ஒரு ஆர்க், ஓகேங்களா? இப்போ நீங்கள் கட் பண்ண ஆர்க்கில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி இங்கேயும் வச்சு நீங்கள் ஆல்ரெடி ட்ரா பண்ண ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே கட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும், அந்த பாயிண்ட்டையும் ஏ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஏ ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டர் கிடச்சிடும். ஓகே, இங்கே ஒரு ஆரோ, இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆங்கிள் பைசெக்டர் கிடச்சிடுச்சு, சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுமே மீட் ஆகிற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு இன்சென்டர். இதை ஐ என்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இப்போ நம்ம இன்சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இன் சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இனிமேல் நீங்கள் இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த சர்க்கிள் நம்மளுக்கு கரெக்டாக வரும், சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, காம்பஸோட நீடில் கரெக்டாக ஐ பாயிண்ட், அதாவது இன்சென்டரில் வைங்க. இப்போ ஏபி ஏதாவது ஒரு சைடுக்கு நீங்கள்
பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண போகிறீங்க, சரிங்களா? அதாவது இப்போ பாருங்கள், நான் வந்து ஏபி இந்த சைடுக்கு ட்ரா பண்ண போகிறேன். இப்போது இந்த சைடில் டூ டைம் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க், சரிங்களா, செமி சர்க்கிள் அந்த ஷேப்பில் கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா? இப்போது இந்த ஏபி இந்த சைடை இந்த செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆர்க் கட் பண்ணும்போது இங்கே ரெண்டு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா? ஐ பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்க்கை கட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. மாற்றாமல் இப்போ நம்மளுக்கு இங்கே ரெண்டு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு இந்த ஆர்க்கில், இந்த ஆர்க்கு இந்த ஆர்க்கில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு, ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் கட் ஆகும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாயிண்ட்டையும் ஐ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு இந்த சைடோட பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே, ஜாயின் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ ஏபி இந்த சைடில் இந்த பெர்பெண்டிகுலர் லைன் மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும், இதுதான் நம்மளுக்கு டி, சரிங்களா? இப்போது ஐலேருந்து டி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், இதுதான் நம்மளோட ரேடியஸ். எனக்கு கரெக்டாக 1.9 சென்டிமீட்டர் இருக்குது, எழுதிக்கிறேன் 1.9 சென்டிமீட்டர். இதை தனியாகவும் எடுத்து எழுதிக்கணும். இன் ரேடியஸ், ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1.9 சென்டிமீட்டர். ஓகே, இனிமே இன் சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். அதுக்கு காம்பஸோட நீடலை கரெக்டாக இன் சென்டரில் வைக்க போகிறீங்க. வச்சுக்கிட்டு இப்போ பென்சில் கரெக்டாக ஐ இந்த பாயிண்டில் டச் ஆகுதான்னு பார்க்க போகிறீங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிளோட எல்லா சைட்லேயுமே டச் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ண பிறகு தான் நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணணும், சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகே, எனக்கு எல்லா சைடுமே டச் ஆகுது, அப்போ நான் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, ட்ரா பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் இந்த சர்க்கிள் இந்த ட்ரையாங்கிளோட எல்லா சைட்லேயுமே டச் ஆகி இருக்கணும், சரிங்களா? நம்ம இன் சென்டரையும் கண்டுபிடிச்சு இன் சர்க்கிளும் ட்ரா பண்ணிட்டோம். இனி ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கேன், ஒருக்கா ரீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா ட்ரையாங்கிள் ஏபிசி வித் ஏபி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பிசி இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் வித் ரைட் ட்ரையாங்கிள் அட் ஏ. செகண்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்ட் ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் எனி டூ ஆங்கிள்ஸ் ஏ அண்ட் பி அண்ட் லெட் தம் மீட் அட் ஐ, ஐ இஸ் த இன்சென்டர். தேர்ட் ஒன், ட்ரா பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் ஐ டு எனி சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் டு மீட் ஏபி அட் டி. ஃபோர்த் ஒன், வித் ஐ அஸ் சென்டர் ஐ டி அஸ் ரேடியஸ் ட்ரா த இன் சர்க்கிள் விச் டச்சஸ் ஆல் த த்ரீ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இன்டர்னலி. இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1.9 சென்டிமீட்டர். ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம இந்த எக்ஸசைஸ் 4.6 உள்ள எல்லா சமுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? அப்போ பாருங்கள். ஓகே, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.